Hey guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாமாஎர்த்தோட ஆனியன் ஹேர் ஆயிலோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வீடியோ கொடுப்பலாம். ஒரு விஷயம் நான் எல்லா வீடியோலையும் சொல்லணும்னு நினைப்பேன், பட் மறந்துடும், அது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பட் அது நீங்கள் உங்களுக்கு கேட்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக ரிவ்யூ பார்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டைம் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுன்றது கொடுத்துறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதுலேயுமே என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்த்து வாங்குகிற டைப் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து எந்த ப்ராண்ட்லேயுமே அந்த நம்பிக்கை வந்ததில்லை. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு க்ரீம் வாங்குறேன்னு வைங்களேன், அதில் இன்க்ரீடியன்ஸில் வந்துட்டு இதில் வந்து குங்குமப்பூ, சந்தனம், அப்புறம் வந்து பால்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம், அந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஓகே அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே அப்போ இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வாங்குகிற டைப் நான் இல்லை. எனக்கு ஏன் தெரில, எனக்கு அந்த நம்பிக்கை வராது. அதனால் நான் என்னோடய எந்த யூடியூப் வீடியோலையும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்கிட்ட யாராவது சஜஷன் கேட்டு வராங்க, ஏதாச்சும் ஒரு க்ரீமோ இல்லை ஹேர் ஆயிலோ ஏதாவது ஒன்று கேட்டு வராங்க அப்படின்னா, அவங்கக்கிட்டே அந்த இந்த ப்ராடக்ட்லையுமே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்குடி, ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற டைப் இல்லை. ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்கிறப்போ நான் மற்றவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த பாயிண்ட்டை சொல்லி. அதனால தான் என்னோடய வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறது இல்லை. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. ஸோ இஃப் நீங்கள் இன்க்ரீடியன்ஸை பார்த்து வாங்குகிற டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ இது நான் எல்லா வீடியோலும் சொல்லணும்னு நினைப்பேன், பட் வந்து எனக்கு அது மறந்துடும். எனக்கு எக்ஸப்ட் கோட்டக்கல் ஆயுர்வேதாவை தவிர்த்து மற்ற எந்த ப்ராண்ட்லேயுமே எனக்கு இன்க்ரீடியன்ஸ் ஒரு மெயினான விஷயமா நினச்சி நான் நம்பி வாங்கினது இல்லை. அது என்னவோ தெரில, எனக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து வராது. சரி, இப்போ வந்து ஆக்சுவல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ மாமாஎர்த்தோட ஆனியன் ஹேர் ஆயில் வந்து 150 ml ருப்பி சி 150 ml எண்ணெய் வந்துட்டு 400 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இது நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். நார்மல் பிளாஸ்டிக் ஒயிட் பாட்டிலில் தான் வருது. இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ட்ராப்ஸ் வேணால் வந்து மிச்சம் இருக்கும். இந்த ஆயில் வந்துட்டு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்க எப்படி இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஹேர் ஆயில் தான். ஒன்றும் உங்களுக்கு கலர்லாம் எதுவும் இருக்காது. இதோட ஸ்மெல்லும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு வாசனை வரும். சுத்தமாக நான் ஸ்டிக்கி ஹேர் ஆயிலே கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் தான், பிசு பிசுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அண்ட் வாசனையும் வந்துட்டு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு வாசனை உள்ளதான். ஸோ ஃபஸ்ட்டு இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதை யூஸ் பண்ணுற அப்போ ஹேர் ஃபால் இல்லை, அதனால் எனக்கு இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுமான்னு எனக்கு தெரியலை. ரெண்டாவது மெயினான விஷயம், ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுதா, ஹேர் க்ரோத்லாம் சுத்தமாக எனக்கு எதுவும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. இதை நான் மொத்தம் ஃபுல் பாட்டிலுமே யூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு இதில் வந்து 1 inch முடி கூட வளர்ந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே எனக்கு தெரியல. இது ஒரு நார்மல் ஆயிலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம சாதா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் முடி கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக ரொம்ப ஒட்டினாப்பில் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்துட்டு ஹேர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் பிசுக்கோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த எண்ணெய் தேய்ச்ச மாதிரி தலையில் ஒரு ஃபீலிங் இருக்க மாட்டேது. அதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி எனக்கு ஹேர் க்ரோத்தில் எந்த ஒரு வெங்காய வித்தியாசமும் எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு என்னென்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு ஹேர் ஆயில்னு வந்துச்சுன்னா இது ரேஞ்சில் உள்ள நீங்கள் ஷாம்பூ கண்டிஷ்னர் இது மாதிரி எல்லாமே ஒன்றா யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் பார்த்தேன். எனக்கு அதில் வந்துட்டு ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படி இருந்ததுன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ இல்லை இந்த ஹேர் ஆயில்லையுமே வந்துட்டு இது தனியாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, இது கூட உள்ளதையும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும்ன்றதை அவங்க சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி பிராண்டே எதுவும் கிளைம் பண்ணுறது இல்லை. அதனால் வந்துட்டு அந்த பாயிண்ட் எனக்கு வந்து ஒத்துக்க முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கால்வாசி ஹேர் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எதுலேயும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதில்லை. அதே கதை தான் இந்த ஆயில்லையுமே. ஒன்று ஹேர் க்ரோத்தில் ஒன்றும் பெருசாக ஒரு வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான் தோணுது ஹேர் க்ரோத்துக்கு இது பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு வேறு யாருக்காவது யூஸ் ஆகிருந்திருக்கு அப்படின்னா ஓகே நல்லது. இது என்னோடய தனிப்பட்ட ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒன்றும் அவ்வளோ யூஸ் இல்லை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல்